தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எத்தனையோ காதல் படங்களில் இன்றைய இளைஞர்கள் கொண்டாடி தீர்த்த இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு காதல் படம்னா அது விண்ணை தாண்டி வருவாயா தான். கௌதம் மேனனோட இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் சிம்பு, த்ரிஷா மற்றும் பலர் நடித்து 2010 வருஷம் ரிலீஸ் ஆன படம் தாங்க விண்ணை தாண்டி வருவாயா. தெலுங்கில் நாக சைத்தன்யா சமந்தாவோட நடிப்பில் அங்கேயும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த படத்தோட 2 எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் காத்து கிடக்கிறாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கௌதம் கிட்டையும் சிம்பு கிட்டையும் சமூக வலைதளங்களில் அடிக்கடி கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கௌதம் மேனன் சிம்பு கூட்டணி விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறமா அச்சம் 80 மடமேடா, வெந்து தணிந்தது காடு போன்ற படங்களில் மறுபடியும் சேர்ந்தாங்க. ஆனால் அந்த 2 படமுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படங்களாக தான் இருந்துச்சு. கொரோனா முதல் அலை தாக்கத்தப்ப கௌதம் மேனன், சிம்பு, த்ரிஷா 3 பேரும் கார்த்திக் டயல் செய்த என் அப்படின்ற குறும்படம் ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட 2 பாகம் கூடிய சீக்கிரமே வந்துடும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கடுத்து நதிகளிலே நீராடும் சூரியன் என்ற தலைப்போட கௌதம் மேனன் சிம்பு இணைவதாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படம் தான் வெந்து தணிந்தது காடு படமாக வேற ஒரு கதையில் ரிலீஸ் ஆச்சு. சமீபத்தில் இயக்குனர் கௌதம் மேனன் பத்திரிகையாளர்களை சந்தித்தப்ப அவர்கிட்ட விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட 2 பாகத்தை உருவாக்குற எண்ணம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ரெடி சார், இதை சிம்பு கிட்ட சொல்லி கேளுங்க அப்படின்னு கௌதம் தெரிவிச்சிருக்காரு. கௌதம் ரெடின்னு சொல்லிட்டாரு. சிம்புவும் ரெடின்னு சொன்னால் விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட 2 பாகம் கூடிய சீக்கிரமே வந்துடுங்க.